வணக்கம் வியூவர்ஸ். பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடியே நம்ம முன்னோர்களால் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஆயுர்வேத முறை தான் இந்த ஆயில் புல்லிங். ஆயில் புல்லிங் செய்கிறதுனால நம்ம உடம்புல வர்ற பல வகையான ஆரோக்கிய பிரச்சனைகளை சரி செய்யலாம். இப்போ இருக்கிற ஆரோக்கியமற்ற வாழ்க்கை முறையில் ஒவ்வொருத்தரும் டெய்லி இல்லை வாரத்தில் 2 இல்லை 3 முறை நல்லெண்ணெய் இல்லை தேங்காய் எண்ணெயில் ஆயில் புல்லிங் செஞ்சு வர்றது ரொம்ப நல்லது. இது நம்ம உடல் நலத்தை எப்போவுமே ஆரோக்கியமாக வச்சுக்க உதவும். சரி, இந்த ஆயில் புல்லிங் செய்கிறது எப்படி, ஆயில் புல்லிங் செய்கிறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்னங்கிறத பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் இதுவரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யலைனா இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போது தான் நாங்கள் எந்த வீடியோ அப்லோட் பண்ணாலும் அது உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். ஆயில் புல்லிங் செய்வது எப்படி? பொதுவாக ஆயில் புல்லிங் வெறும் வயிற்றில் தான் செய்யணும். காலையில் ப்ரஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி 5 முதல் 10 மில்லி லிட்டர் நாட்டு சக்கு நல்லெண்ணெய் இல்லைனா தேங்காய் எண்ணெயை வாயில் ஊற்றி வாயோட வலப்பக்கம், இடப்பக்கம், முன்பற்கள் என எல்லா இடங்களும் படும்படி நல்லா கொப்பளிக்கணும். அதே சமயம் மிழுங்கிடக்கூடாது. 3 லிருந்து 5 நிமிஷம் அப்படியே செஞ்சுக்கிட்டு இருக்கணும். அதுக்கப்புறம் அதை துப்பிடலாம். அந்த எண்ணெயை துப்பும்போது சுத்தமான இடத்துல துப்புறதை தவிர்க்கணும். அதே சமயம் முன்னாடி சொன்ன மாதிரி எக்காரணத்தை கொண்டும் அந்த எண்ணெயை மிழுங்கிடக்கூடாது. ஏன்னா அதில் ஏகப்பட்ட கிருமிகளும் பாக்டீரியாக்களும் இருக்கும். எண்ணெயை துப்புனதுக்கப்புறம் வெதுவெதுப்பான தண்ணியில் நம்ம வாயை கொப்பளிக்கணும். அதுக்கப்புறம் தான் ப்ரஷ் பண்ணணும். இந்த ஆயில் புல்லிங்கை வாரத்துக்கு 3 இல்லை 4 முறை செஞ்சு வர்றது ரொம்ப நல்லது. ஆயில் புல்லிங் நன்மைகள்: 1, பற்கள் ஆரோக்கியம் மேம்படும். அடிக்கடி ஆயில் புல்லிங் செய்கிறதுனால நம்ம பற்கள் ஆரோக்கியமாக இருக்கும். அதே சமயம் வாய் துர்நாற்றம் நீங்கி பற்களில் உள்ள கிருமிகள் எல்லாத்தையும் இது வெளியேற்றிடும். மேலும் ஈறுகளில் ஏற்படுற இரத்த கசிவை சரி செஞ்சு ஈறுகள் பலம் பெறவும் பல்கூச்சம் மற்றும் பற்கள் உறுதியாக இருக்கவும் உதவியாக இருக்குது இந்த ஆயில் புல்லிங். 2, சரும பொலிவிற்கு. ஆயில் புல்லிங் செய்கிறதுனால நம்ம உடம்புல உள்ள நச்சுத்தன்மையானது வெளியேற்றப்படுது. இது மூலியமாக நம்ம சருமம் பொலிவான காட்சி அளிக்கும். அதே சமயம் வாயை நல்லா கொப்பளிக்கிறதுனால முகத்தில் உள்ள அனைத்து தசைகளும் ஃபங்க்ஷன் ஆகும். இதனால் முகச்சுருக்கம் வரதும் தடுக்கப்படும். 3, ஒற்றை தலைவலி குணமாகும். ஒற்றை தலைவலியால் அவதிப்படுறவங்க நல்ல நிலையில் டெய்லி ஆயில் புல்லிங் செஞ்சு வந்தால் ஒற்றை தலைவலி சரியாகும். அதே சமயம் சைனஸ் மற்றும் ஆஸ்துமா போன்ற பிரச்சனைகள் இருக்கிறவங்க இந்த ஆயில் புல்லிங் முறையை தொடர்ந்து செஞ்சு வந்தால் அவங்களுக்கு இருக்கும் சைனஸ் மற்றும் ஆஸ்துமா தொடர்பான பிரச்சனைகளையும் குறையும். 4, உடல் சூடு குறையும். பொதுவாக உடம்பில் அதிகப்படியான பித்தம் இருக்கிறவங்களுக்கு உடல் சூடு அதிகமாக இருக்கும். அதனால் அவங்க பல பிரச்சனைகளை சந்திப்பாங்க. உடம்பில் உள்ள பித்தம் குறைஞ்சி சூடு தணிஞ்சு குளிர்ச்சியான நிலையை பெற ஆயில் புல்லிங் செய்கிறது ரொம்ப நல்லது. 5, உற்சாகம் அதிகரிக்க. பொதுவாக ஒரு சில பேர் எப்பவுமே சுறுசுறுப்பு இல்லாமல் சோர்வாக இருப்பாங்க. இதனால் அவங்களுடைய டெய்லி ரொட்டீன் வேலைகளை செயல்படுத்த முடியாது. இப்படிப்பட்ட சோம்பேறித்தனம் இருக்கிறவங்களுக்கு ஆயில் புல்லிங் ஒரு சிறந்த தீர்வாக இருக்கும். 6, தூக்கமின்மை சரியாக. டெய்லி தூக்கமின்மை பிரச்சனையினால் அவதிப்படுறவங்க நல்லெண்ணெயினால் டெய்லி ஆயில் புல்லிங் செஞ்சு வந்தால் நைட்டு நல்ல நிம்மதியான தூக்கம் கிடைக்கும். 7, தைராய்டு மற்றும் மூட்டு பிரச்சனைகள் நீங்கும். தைராய்டு பிரச்சனை உள்ளவங்க தொடர்ந்து ஆயில் புல்லிங் செஞ்சு வந்தால் தைராய்டு ஹார்மோன் சீராக சுரக்கப்பட்டு தைராய்டு பிரச்சனை இதை கட்டுப்படுத்துது. அதே சமயம் மூட்டு பிரச்சனை இருக்கிறவங்க இந்த ஆயில் புல்லிங் செஞ்சு வர்றது மூலியமாக மூட்டு வலி, மூட்டு வீக்கங்கள் குறைக்கப்படுது. ஸோ தொடர்ந்து ஆயில் புல்லிங் செஞ்சு வந்தால் மூட்டு வலி வரலாமலும் தடுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பயனுள்ள ஹெல்த் அண்ட் பியூட்டி டிப்ஸ் தெரிஞ்சுக்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.